ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் வெடி வெடிக்கிறாங்க, அப்பப்போ படக் படக்குன்னு சவுண்டு வரும். ஸோ ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க. சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம சீரியஸான இன்ஃபர்மேஷனான விஷயத்தை தாண்டி கொஞ்சம் ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். 7 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் கிஸ்ஸஸ். இந்த முத்தத்தை பற்றி சில அறிவியல் பூர்வமான விளக்கங்களும், ஸோ வரலாற்று பூர்வமான சில விளக்கங்களும், சில பயன்கள் இருக்குது, சில நோய்கள் பரவுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கிஸ்ன்ற வார்த்தை எப்படி வந்ததுன்னா, சிசன் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை தழுவி தான் இந்த கிஸ்ன்ற வார்த்தை வந்து உருவாச்சு. கிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, KUSS, கிஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலிருந்து தழுவி வந்தது தான் இந்த சிசன். அதுக்கப்புறம் தான் இந்த கிஸ்ன்ற வார்த்தை வந்துச்சு. அதாவது இந்த கிஸ் அப்படின்ற வார்த்தை ஒருத்தர் இன்னொரு ஆளை வந்து முத்தம் கொடுக்கும்போது உருவாகிற சத்தம், அந்த சத்தத்தை தழுவி தான் இந்த கிஸ்ன்ற வார்த்தை முதல் முதலாக வந்துச்சு. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு முத்தம் கொடுக்கும்போது 146 மசில்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது பாருங்கள். இப்போ அதே நேரம் 34 ஃபேஷியல் மசில்ஸும் 112 போஸ்டல் மசில்ஸும் அங்கே ஆக்ட் ஆகுது. அதோடு சேர்ந்து இன்னொரு மசில்ஸோட ஒரு மசில்ஸ் இருக்குது, அதை கிஸிங் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்படின்ற மசிலை வந்து பொதுவாகவே கிஸிங் மசில் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்ததாக, கிஸ் பண்ணால் வெயிட் லாஸ் பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஒரு தடவை ஒருத்தர் இன்னொருத்தரை கிஸ் பண்ணும்போது, அதோட உணர்ச்சியோட கிஸ் பண்ணும்போது, சும்மா போய் முத்தம் கொடுக்குறதில்ல, கிஸ் பண்ணும்போது 6.4 கலோரிஸ் வந்து அங்கே பேன் ஆகுது. அதாவது ஒருத்தர் தொடர்ச்சியாக ஒரு 4 நிமிடம் ஒருத்தருக்கு வந்து கிஸ் கொடுத்தாருன்னா 25.6 கலோரிஸ் வந்து அவருக்கு பேன் ஆகுது. அதை எப்படி கம்பேர் பண்ணோன்னா, நீங்கள் வாக்கிங் போகிறீங்க, காலையில் வாக்கிங் போகும்போது 5 நிமிடம் தொடர்ச்சியாக நடக்கும்போது 26 கலோரிஸ் மட்டும்தான் பேன் ஆகும். அப்போது வாக்கிங் போகிறது ஈஸியாக, கிஸ் கொடுக்குறது ஈஸியாக. ஸோ இட்ஸ் ஒரு ஃபன்னான இன்ஃபர்மேஷன். அடுத்து ஒரு சோகமான விஷயம்னா, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கிஸ் கொடுக்கும்போது 10 மில்லியன்லேருந்து 1 பில்லியன் வரைக்கும் பாக்டீரியாஸ் வந்து ஒருத்தருடைய உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து நோயை உருவாக்குனா உயிரோடு இருக்க முடியாது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி காம்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் சில நேரங்களில் அது பிரச்சனைக்கு உரியதாக வந்து ஏற்படுத்தக்கூடும். அது என்ன மாதிரி பிரச்சனைனா, இன்ஃப்ளூயன்ஸா, சிஃபிலிஸ், அப்புறம் கிஸிங் டிசீஸ்னே ஒரு தனி டிசீஸ் இருக்குது, எப்ஸ்டெயின் பார் வைரஸ் உருவாக்குற நோய், அப்புறம் பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் உருவாக்குற 2-3 பல் சொத்தை, அப்புறம் மெனிஞ்சைட்டிஸ், இது மாதிரியான நிறைய நோய்கள் இந்த கிஸ் மூலம் வந்து பரவுறதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் கிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுல யாரை கிஸ் பண்ணுறன்றது தான் முக்கியம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது ஒரு ஹிஸ்டோரிக்கல் ஆன விஷயம். நம்ம ஹிந்து மதத்தோட 4 வேதங்கள்லையுமே ஜீசஸ் பிறக்கிறதுக்கு 1500 வருடங்களுக்கு முன்னாடியே விஷயங்களை வந்து ரிட்டனாகவே வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி காமசூத்ரா அப்படின்ற ஒரு ஆன்ஷியன்ட் நூல் வந்து பலருக்கும் தெரியும். அதில் 30 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிஸஸ் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படி 30 விதங்களில் வந்து முத்தம் கொடுக்கணும்னா. அதுக்கப்புறமா அடுத்து வரலாற்று பூர்வமாக பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டின்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து மாறி மாறி கிஸ் கொடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க மற்ற ரிலீஜியன் பீப்புள்ஸ்லேருந்து இவங்கள வந்து தனியாக வந்து தெரியும். ஸோ இப்போ இல்லை, ஒரு வரலாற்று பூர்வமாக வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி கிஸஸ் தான் அவங்களோட ஒரு மற்ற மதத்தினர்கிட்டருந்து பிரித்து தனியாக தெரிகிறதுக்கு இதுவும் ஒரு சிம்டம்ஸாக வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒரு அன்பு முத்தமாக மாறி மாறி வந்து பரிமாறிக்குவாங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பார்த்துன ஒரு விஷயம். தாய்லாந்தை சேர்ந்த 2 பேர் தான் வந்து இந்த ரெக்கார்டை வந்து பண்ணியிருக்காங்க. 58 மணி நேரம் 35 நிமிடம் 55 செகண்ட் தொடர்ச்சியாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. தாய்லாந்தை சார்ந்த எக்காச்சை மற்றும் லக்ஷனா தான் இந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு சொந்தக்காரங்க. ஸோ அடுத்த ஃபேக்ஷன் பார்க்கும்போது, இந்த கிஸ்ஸஸ் வந்து பல இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நார்மல் கிஸ்ஸாகவும் யூஸ் பண்ணுவோம், இல்லை செக்ஷுவலி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறவங்க போதும் அந்த கிஸ்ஸஸ் வந்து எல்லா இடமுமே யூஸ் பண்ணுவோம், எல்லா இடத்துலையுமே. ஸோ நார்மல் டெம்டேஷன் இருந்தாலும் சரி, டெம்டேஷன் இல்லைனாலும் சரி, ஒரு எல்லா பாண்டிங்க்குமே நார்மலாக வந்து கிஸ்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட்டு இந்த செக்ஷுவல் லைஃப் அப்படின்னு வரும்போது உமன்ஸுக்கு வந்து வேறு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் கிஸஸ்னாலேயே உச்சம் வர முடியும் அப்படின்றது வந்து சயின்ஸில் இருக்குது. அப்புறமா கிஸஸ் பண்ணும்போது ஒரு மருத்துவ பயன்கள் கொஞ்சம் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம சோகமாக இருக்கும்போது கிஸ் பண்ணி பாருங்கள், ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அண்ட் வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். லிவ் லாங்கராக இருக்குது. ஒரு சில ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, 5 வருடம் வரைக்கும் அடிக்கடி கிஸ் பண்ணுறவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி கிஸ் பண்ணுறவங்க வந்து ஆக்சிடெண்ட் அப்போ வராமல், ஸோ ஒர்க்கில் வந்து ரொம்ப ஷார்ப் மைண்டு, ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் மற்றவங்கள விட இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே இருக்கிறதா வந்து ஒரு சில ரிசர்ச் சொல்லுது. அதோட தாண்டி பீரியட்ஸ் பெயின், ஹெட் ஏக்கில் வர்ற பெயின், அது மாதிரி நம்ம பெயின்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு, ஸோ ஒரு பர்சன் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மாதிரி இருக்கிறவங்கள்ட்டனா பாண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே கிஸ் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பருக்கு மட்டும் முரோட்டம் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணி மற்றும் ஒரு பயனுள்ள தகவல்களும் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட், லியோ.